ஈஸியாக சுலபமாக பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை வறுத்து வச்சுருக்கிறோம். பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு பத்தை தேங்காய், ஒரு நாலு ஏலக்காய், இது மிக்சியில் போட்டு பூ பூவை அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி நெய், அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரால் ஒரு கிளாஸ் ரவை போட போகிறோம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு கிளாஸ் ரவையை போட்டுக்கலாம். ரவை வெந்துருச்சு, பாசி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஸ்வீட் எடுக்கிறதுக்காக துளி உப்பு போட்டிருக்கோம். வெல்லம் உடச்சி வச்சுருக்கோம், அந்த வெல்லத்தையும் போட்டாடலாம். நய வெல்லம், அதனால தான் நம்ம அப்படியே போட்டுடணும் டேரெக்டாக. இல்லைன்னா வெள்ளத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சு 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, ஒரு கை முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன் நிறமாக வறுபட்டுருச்சு. தேங்காய் பூவை போட்டு முந்திரி தேங்காய் நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு. இப்போ கடாயை எடுத்து வச்சு நம்ம உட்காரையில் கொட்டியாடலாம். கொட்டிட்டோம். முந்திரியும் தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டோம். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் என் பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் போட முடியலை. கை குழந்தைய வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியலை. இனிமேல் நம்ம அடிக்கடி வீடியோ போடுவோம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். நீங்களும் பாருங்கள். முன்னாடி எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எப்போவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட செட்டிநாடு உட்காரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பக்காவாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.